அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் நம்ம இருப்பதை ரொம்ப மச்சிருந்தேன். நம்ம ஊருக்கு போன வீடியோஸ் தான் இப்போ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரை சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறோம். நான் வைக்க மாட்டேன், வச்சு ஒரு வாட்டி புண்ணாக வந்துச்சு, பொருத்தனை பண்ணிட்டேனே. ஓ ஓ மை காட், நிறைய பொருள் வச்சுருக்காரு, யூனிக்கான பொருள் வச்சுருக்காருங்க. சூப்பராக நாசரத்தில் கடைக்கு வந்தாங்க, நிறைய யூனிக்கான பொருள் வச்சுருக்காரு. நான் பார்த்த இதில் இதுதான் ரொம்ப யூனிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதில் வேலை பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான் பாருங்க, கேஸ் ஸ்டைக் இப்போதான் 35 ரூபா தாங்க. இது நம்மக்கிட்ட ரீஃபில் பண்ணுறது வரை இருக்குல்ல, அதனால் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து பாருங்க, சுற்றலாம் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி ஒர்க் பண்ணுற மொபைல் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்விகா அது மாதிரி நிறைய கடைகள் வந்து சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும் அங்கே 4-5 பேர் இருப்பாங்க. ஊரில் அப்படி கிடையாது, அவ்வளோ பெரிய மொபைல் ஷோரூமில் என்னுடைய தம்பி மட்டும் தான் ஒர்க் பண்ணுறான். எங்கள் மாமா பையன் இவன் விஜில், இவன் பேர். இவன் பார்க்குறதுக்கு ஜோசப் மாதிரி கொஞ்சம் இருப்பான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னுடைய தம்பி வந்து பாலிடெக்னிக் படிச்சிருக்கான், ஆனால் அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் இல்லைனாலும் இந்த மொபைல் ஷோரூமில் தான் அவன் ஒர்க் பண்ணுறான். அந்த ஊருக்கு ஏற்ற நல்ல ஒரு சம்பளம் தான். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம், அதுக்கு அடுத்தது கீச்சேன், அதெல்லாம் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் இந்த ஷாப்போடைய அட்ரஸ் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் உங்களுக்கு ஏதாவது வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மொபைல் இஎம்ஐலாம் அங்கே வந்து தராங்க. அப்புறமா என்னுடைய தம்பி வந்து எம்எஸ் விஜய் விலாக்ஸ்ன்ட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எங்கள் குமரானா எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது வந்து எங்கள் ஆச்சியோட நிலம், அதுக்கு பக்கத்துலேயே எங்கள் மாமா வீடு இருக்குது. ஆச்சி வீடும் மாமா வீடும் ஒரே காமன்குள்ளே தான் வந்து இருக்கும். ஆனால் ஆச்சி வீடு வந்து இடிஞ்சு விழுந்துச்சு, அந்த மண் வீடு வெறும் நிலம் மட்டும் தான் இருக்குது. அப்புறமா மாமா வீடு வந்து போயிருக்கு. மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பசங்க, 3 பையன் 1 பொண்ணு. எங்கள் குமாரண்ணா வந்து மேலேயே கல்யாணம் ஆகிட்டு மேலேயே வந்து இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பம். இப்போ அடுத்த 2 பேருக்கு கல்யாணம் ஆனாலும் அங்கே தான் வந்து இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கூட்டு குடும்பம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குமாரண்ணா வந்து இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கும் வீடு, நல்ல ஒரு ஃபேமிலியும் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 பிள்ளைங்க. ஒரு குழந்தை வந்து பறக்கும் போதே இறந்துச்சு. உச்சி 8 பேர் இருந்தாங்க, இப்போ 8 பேரில் எங்கள் சித்தி இறந்துட்டாங்க. எல்லோருமே வந்து சென்னைக்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள் மாமா மட்டும் தான் அந்த ஊர்லேயே இருக்கிறாங்க. தான் அப்பா அம்மா இருந்த ஊர் நான் அங்கே தான் இருப்பேன்ட்டு இன்னும் வர இருக்கிறாங்க. எங்கள் அவங்க பசங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, என்ன அண்ணாவும் தம்பிங்களும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஸ்நாக்ஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இங்கே அங்கே வந்து துணியை வச்சு மறைச்சி மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாவுடைய ஒய்ஃபு முத்து லட்சுமி. எங்களுக்கெல்லாம் ஒரே ஏஜ், அதனால நாங்கள்லாம் முத்தம்மா குளோரிமா அப்படி தான் கூப்பிடுவோம். போமா, நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம். அங்கே பின்னாடி தெரியுதுல, அங்கே போகிறோம். நம்ம டீமோட போகிறோம் இன்னைக்கு. இவர்தான் இந்த டீம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனால் அந்த சர்ச்சைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஒரே ரோட்டில் தான் இருக்குது இந்த வீடு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டி வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க குறுக்குறுன்ட்டு. லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் போயிருக்கும் போது நான் பானு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அந்த ஊரில் வந்து எப்படின்னா ஒருத்தவங்க புதுசாக வந்திருந்தால் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியறக்குள்ளே மண்டை வெடிச்சிடும். நின்று வேடிக்கை பார்த்துட்டு யார் வீட்டு பொண்ணு எங்கேருந்து வந்திருக்கு அதெல்லாம் விசாரிச்சு தான் போவாங்க. இவங்க வந்து இப்போ இவங்க பேர் வந்து செல்வி, நம்மளுடைய அம்மாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றா தான் போவாங்க, அதே ஏரியாவில் வளர்ந்தவர்கள். ஆனால் இப்போ அங்கே வந்து நம்ம அம்மா கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் வந்து பண்ணிட்டுருக்காங்க, அசனம் வரும் அதுக்காக எல்லாத்துக்குமே பில்டிங்கே புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளே எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த அழகான சர்ச்சை தான் கல்யாணம் ஆச்சு. தூய பரமேறுதலி நாளைய பிள்ளையாமனை 1899 என்னங்க 100 வருஷம். எங்கள்
எங்களுக்கு சுத்தமா டைமே இல்லைங்க. நாங்க ஒரு நாள் மட்டும் தான் நாங்க ஊர்ல வந்து இருந்தோம். 7ஆம் தேதி போனோம், 9ஆம் தேதி நாங்க கிளம்பிட்டோம். டிராவலே போயிடுச்சு எங்களுக்கு. இந்த சர்ச்சு வந்து பாத்தீங்கன்னா 125 வருஷம் இப்போ ஆகுது நம்ம போன டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெயிண்ட் எல்லாமே அவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது பெயிண்ட் வந்து அடிக்க போகிறாங்க போல். இந்த ஊரில் வந்து அசனம்ங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த ஊரில் இருக்கும்போது ஃபுல்லாகவே அசனத்துக்கு எப்போவுமே நாங்கள் வந்து போயிடுவோம். அம்மாவுடைய சொந்த ஊருனால அம்மா வந்து சர்ச்சில் ஃபுல் டைம் எல்லா ஒர்க்குமே வந்து அம்மா தான் சர்ச்சில் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. லோரி தன்னுடைய கண்ணீர் மூலமாக அவரோட எல்லாத்தையும் ஆண்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துச்சு. காலப்படாதம்மா, அழுது ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டர்கிட்ட தான் அழுவ முடியும். மனுஷங்கிட்ட அழுவதெல்லாம் வேஸ்ட். போயிட்டு வா, போங்க. ரோகித்தே கிளம்ப, கிளம்புவோம். திருப்பி அழ போறியா, போட்டோ எடுக்க போறியா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த உண்டியல் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா ஏதாவது காசு கொடுத்தா நாங்கள்லாம் உண்டியில் போட்டு போவோம். அங்கே இருக்கிற எல்லா சர்ச்சிலுமே இது மாதிரி தான் வந்து உண்டியல் வச்சுருப்பாங்க. சூப்பராக அம்மா, நாங்கள் இங்கே வந்தோம், எங்கள் அம்மாவோடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி புகழ்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். பைபிள் படிக்கிறது, வசனம் எடுத்து டக்குன்னு படிப்பாங்களா. சர்ச்சில் எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது எல்லாத்துலேயுமே அவங்க கலந்துப்பாங்களாம். எங்கள் அம்மாவை அப்படி சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு டேலண்டான காண், இனி தீங்கி காணாதிருப்பா. வசனம் அம்மாவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். மொத்தம் 3 அங்கிள் வந்து நாங்கள் அங்கே வந்து பார்த்தோம். இவங்க எல்லாமே அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க, ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க. அந்த ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற அங்கிள் பேர் வந்து திலகர், பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்காரில் அந்த அங்கிள் பேர் வந்து பென்ஸ் சொன்னாங்க. பென்ஸுங்கிற அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குமாரண்ணா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. அங்கேருந்து பார்த்தாலே ஃபுல்லாக அவங்க வீடும் தெரியும், அங்கேருந்து ஹாய் பாய் எல்லாம் சொல்லிக்கலாம். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அம்மா பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் எப்போ ஊருக்கு போகும்போதுமே எங்கள் அம்மாவை பற்றி ஒரு சூப்பரான ஒரு சாட்சி அங்கே இருக்கும். அது கேட்கும்போது எனக்கே கண்கள் எல்லாம் கலங்கும். அவங்க வந்து சொன்னாங்க, அவள் மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் வந்து கிறிஸ்டின் மேரேஜ் வந்து பண்ணனா. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்து, பானு மட்டும்தான் கிறிஸ்டின் மேரேஜ் வந்து பண்ணனா. சர்ச்சில் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்க, ரொம்ப சூப்பரான பொண்ணு. என்ன இப்போ வயசாகி இப்படி ஆயிட்டாலே, உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு பார்த்து ஃபோட்டோ பார்த்து அவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அம்மா இந்த வீடியோவை காட்டணும். அதாவது எங்கள் ரோகித்தோட அப்பா, அதாவது எங்கள் அண்ணா குமார் அண்ணா, அப்புறமா விஜில், பிரியா, நாங்கள் எல்லாமே இங்கே தான் விளையாண்டுருப்போம். ஜோசு குட்டி குழந்தையா, அதனால எங்கள் அம்மா கையில் இருப்பான். நாங்கள்லாம் இங்கே தான் வந்து விளையாடுவோம். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கே வந்து சும்மா இப்போ ஸ்கூல் இருக்கீங்க? அப்படியா? நான் இங்கே ஸ்கூல் இருக்குதுன்றேன். ஆ, இருக்கு ஸ்கூல். நான் இங்கே ஸ்கூலுக்கு தான் வந்தேன். நீங்கள் இங்கே இருக்கு அந்த பால்வாடி மாதிரி ஒரு ஸ்கூல் இல்லை, ரெட் கலர்லாம் இருக்குல்ல, அது ஏதாவது ஃப்ளேவர் கலந்துருப்பாங்களா? ஒரு டவுட்டு தான். இல்லைம்மா, அது கலர் போட்டுருக்கோம். இப்போ மேக்ஸிமம் இந்த கலர் தான் இல்லை இல்லை, கார்மா இருக்காதுல்ல குழந்தைங்களுக்கு வேற. இது க்ளோரி அவங்க மாமா வீட்டோட கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து பழைய காலத்து கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன தான் வந்து இன்டர் ஒர்க்லாம் போட்டிருந்தாலும் அந்த பழைய காலத்து கிச்சனோட லுக்கு வந்து நம்ம அடிச்சிக்கவே முடியாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. க்ளோரியோட மாமா அத்தை அவங்கள நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வீடியோவில். இப்ப ட்ரெயின் வருவானா? எப்படின்னா இங்கெல்லாம் போயிட்டு வரீங்க, காடு மாதிரி இருக்கு. ஒரு வண்டி கூட போலங்க இங்க அநியாயத்துக்கு. ஒரு 15 நிமிஷமா பாக்குறேன், ஒரு வண்டியுமே போல, ஒரு வண்டியும் வரல. மனுஷன்
அபிஷேகம் பண்றாங்க. மூணு யங் லேடிஸ் காட்டு விலங்குகள் ஐந்தறிவு கொண்ட ஆடுமாடு ஆடுமாடுகளும் ஆறறிவு கொண்ட உடஞ்சு நல்லாவே தெரியுது. மழை பெஞ்சது ஏறல் இங்க எல்லாம் தண்ணி பயங்கரமா இருந்துச்சு. மக்ரூன் நல்லா இருக்குமா, அதனால வாங்க வந்திருக்கோம். எவ்வளவு ரேட் எதுன்னு தெரியல, போய் பாத்துக்கலாம். கடை பேர் வந்து வினிபா பேக்கரி. இங்க பாருங்க மக்ரூன், இது வந்து வெயிட் போட்டு தராங்க. எங்கள் அண்ணா கூட்டு வந்தாங்க, கால் கிலோ 250 ரூபா சொன்னாங்க. நாங்கள் இப்போ வந்து 100 கிராம் 100 ரூபாய்க்கு வாங்குறோம். சேர்த்துருக்காங்க, இது சீடி, இது கருப்பட்டி. அப்பளத்தில் பஜ்ஜி இங்க பாருங்க, அப்பளத்தில் பஜ்ஜி இருக்கு. நாங்க ஏரல் போயிட்டு வரும்போது எங்கள் அண்ணா எங்களுக்கு நாள் மாவடி காட்டினாங்க, பார்க்கணுமா அப்படி குளோரின் கேட்டாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டு போங்கண்ணா அப்படி கெஞ்சி கூத்தாடி எப்படியோ நாள் மாவடி போயாச்சு. நைட் லுக் நான் வந்து பகலில் தான் நாள் மாவடி வந்து பார்த்துருக்கேன். நைட்டு வந்து உள்ளே போய் காமௌண்டெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரைமிட்டி அவ்வளோ கூட்டம், நைட்டு கூட பஸ்லலாம் வந்து ஆட்கள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாது அன்றைக்கி வந்து ஆண்டு விழா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போகும்போது 22வது வருட ஆண்டு விழா போல் பிஸ்னஸ் ப்ரைவேட் மீட்டிங்குது. உள்ளே போனால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அங்கேயே உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடங்கள் பார்க்கும்போது. அண்ணா வந்து எங்களுக்கு காமிச்சாங்க, எப்போவுமே சொல்லுவாங்க இங்கே ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சு அப்படியே திருவிழா மாதிரி இருக்குமா, நிறைய கடைகள் எல்லாம் போட்டு பார்க்கவே திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க பிஸ்னஸ் ப்ரைமிட்டிங்கிறதுனால, 100 ரூபாய்க்கு பிரியாணியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆண்டு விழானே தெரியாமல் நாங்கள் போயிருக்கோம். அங்கே நிறைய வசனங்கள் எல்லாமே விற்றாங்க, நாங்கள் வந்து வாங்காமல் வந்துட்டோம்.
சில விஷயங்களெல்லாம். அதாவது 8ஆம் தேதி நாங்கள் வந்து இதை வந்து போய் பார்க்குறோம். நம்ம மார்னிங் காலையில் 9 மணிக்கு நம்ம திரும்ப 9 மணிக்கு அங்கே இருக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்து நாலு மாவட்டியை வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக. அதே மாதிரி ஏரலுங்கிற அந்த இடமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அண்ணா சொல். அண்ணா ஓ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் ஆனா நாங்க அம்மா எல்லாம் சின்ன வயசுல வரும்போது அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதுல சின்ன தண்ணி ஓட எல்லாம் போவோம், அதை தாண்டி வேன நிறுத்திட்டு. அது இங்கதான் இருக்கு, இதான் சொன்னியாங்க குளிப்பேன். இங்கதான் அந்த தாமிரபரணி படம் எடுத்த டைரக்டர் வீடு இருக்கான். நரியா எனக்கு தெரியல, எனக்கு தெரியல அவர் யாருன்னு கூட தெரியல. பேஸ் காட்டுங்க, நான் படம் பார்த்தது இல்ல, தெரியாது. நான் படமே பார்த்தது இல்ல, பார்த்தா தானே தெரியும். சுவாமி கூட கொஞ்சம் அப்படியா அழகா ரெடி பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது அழகா டிக்கெட்டா அங்கதான் நாங்க விளையாடுவோம் குமரா. இங்கதான் எங்க அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மண்டபம் இந்த இதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். நான் விளையாடுவேன் அந்த ஹெலிகாப்டர் வீட்டுக்கு மேல இருக்கும். உம்மை விடநான் வேற யாரை நம்புவேன், உம்மை விடநான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தேன் கலவெடுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்தேன் கலவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடநான் வேற யாரை நம்புவேன்.